வணக்கம் தமிழா. மத்திய அரசில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன பார்த்தா அப்படின்னா NTPC ரெக்ரூட்மெண்ட் 2020. இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. மொத்தம் 275 பேர் ஆள் எடுக்கிறாங்க. அதில் 250 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் போஸ்ட், 25 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கெமிஸ்ட். இது ஆன்லைன் அப்ளை லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இதற்கான கல்வி தகுதி, வயது, தேர்வுக்கான கட்டணம் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் NTPC-ஓட அஃபீஷியல் நோட்டீஸ். இதை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த PDF லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். NTPC வந்து பார்த்திங்கன்னா 250 எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ். எந்தெந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேஷன் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25 எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். இப்போ இன்ஜினியர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா E2 கிரேடில் வருவாங்க. மொத்தம் 250 காலி இடங்கள் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுக்கொண்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஓகேங்களா, இதில் 60% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல், அடுத்து பவர் சிஸ்டம் அண்டு ஹை வோல்டேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங். இது முடிச்சுருந்தால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல், மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமேஷன், பவர் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு பவர், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஓகேங்களா. இப்போ இன்ஜினியரிங் 4 போஸ்ட் இருக்குது. அதில் எது எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுங்களோ அதுக்கான தகுதி இருந்தால் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், மாற்றி பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு வயது வரும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா E2 கிரேட் அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாயிலிருந்து 1,60,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கெமிஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா E1 கிரேடு. இதில் மொத்தம் 25 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், அதுவும் 60% மார்க் எடுத்து முடிச்சிருக்கணும். இதுக்கும் பார்த்திங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு வயது வரும் பார்த்திங்க அப்படின்னா 30 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா E1 கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாயிலிருந்து 140,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி கம்யூனிட்டிவேஸும் உங்களுக்கு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 75, மெக்கானிக்கல் 115, எலக்ட்ரானிக்ஸ் 30, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 30, அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் 25. நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தாலே இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி இது NTPC-ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மகாரத்னா, ஓகேங்களா. இதுக்கான தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான வெப்சைட் வந்து பாருங்கள் www.ndbccareers.net. இதோட அப்ளை பண்ணுற லிங்க் நான் டேரெக்டாக லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் EWS OBC கேட்டகரி இருந்தீங்கன்னா 300 ரூபா பே பண்ணு, ஓகேங்களா. இது வந்து நான் ரீஃபண்டபுள். அதே இது SC ST PWBD XSM இந்த ஃபீமேல் இவங்க இருந்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். யார் ஜென்ரல் EWS OBC கேட்டகரி தான் 300 ரூபா பே பண்ண போகிறீங்க, அவங்க ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனில் பே பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 15/7/2020 அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/7/2020, ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமும் தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு, ஓகேங்களா. மேலும் இந்த வீட்டில் உங்களுக்கு
சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.